போட்டி தேர்வுக்கு தேர்தல் அனைவருக்கும் அதிகமான நான் ராஜ்குமார் இந்த எப்படி என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ட்ரீ குரூப் ஃபோர் எக்ஸாம் இ எக்ஸாம் இது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்வுகள் டிஎன்இல இருக்கக்கூடிய அசசர் எக்ஸாம் இருக்கலாம் இல்ல வரக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய தேர்வுகளுக்கு எத்தனை பாடம் சார் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து இருந்து கவர் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சோ அதற்கான முழுமையான வீடியோ தான் இது சரிங்களா சோ நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தேர்வுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டீ குரூப் ஒன் வரலையும் எவ்வளோ லெசன்ஸ் நம்ம கவர் பண்ணால் போதுமானது ஸ்கூல் புக்கில் எது எதுலாம் நம்ம டச் பண்ணால் போதுமானது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டீ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சிலபஸ் இருக்குல்ல இந்த சிலபஸ்ல ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் எத்தனை பாடங்கள் நீங்கள் படிக்கணும் சயின்ஸாக இருக்கலாம் சோசியல் சயின்ஸாக இருக்கலாம் அதே போல் யூனிட் எயிட் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூல் இருக்கு இல்லையா யூனிட் எயிட் ஸோ இதுக்கு எல்லாமே நான் லெசன் கவுண்ட் டீடெயில்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இதை வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே போல இந்த லெசனோட கவுண்ட்டை பொறுத்து நீங்கள் பயப்பட தேவையில்ல ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ லெசன்ஸ் ரெஃபர் பண்ணால் போதுமானது சரிங்களா இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு படிச்சுட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நமக்கு வேலையை தீர்மானிக்க ஒரே ஒரு மதிப்பெண் கூட நம்மளுடைய வேலையை தீர்மானிக்கும் ஸோ அதில் வெளிவன்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு சமைச்சிருக்கு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா இத்தனை பாடங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் நான் ஏற்கனவே வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா இத்தனை லெசன்லாம் ரெஃபர் பண்ணி படிங்க தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அதிகமாட்டி புக்ஸ்லையுமே இருக்கும் சரிங்களா இந்திய வரலாறும் பண்பாடும் இந்த டாபிக் சரிங்களா இந்த தலைப்பிற்கு நீங்க எத்தனை பாடங்கள் ரெஃபர் பண்ணும் ஹிஸ்டரி புக்கில் அப்படின்னு முப்பத்தி பாடங்கள் இந்த முப்பத்தி ஏழு பாடங்கள்ல ஹிஸ்ட்ரில முப்பத்தி ரெண்டு பாடங்கள் இருக்கும் அதுல முப்பது பாடங்கள் நியூ புக்கில் இருக்கும் ரெண்டு லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கும் அதே போல ஐந்து பாடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ் புக்கில் நீங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக எத்திக்ஸ் புக்கை நீங்கள் படிச்சே ஆகணும் அது யூனிட் எயிட்டுக்கும் யூஸ் ஆகும் ஹிஸ்டரிக்கும் யூஸ் ஆகும் சரிங்களா அதே போல தமிழர்கள் பற்றிய தகவல்கள் நிறைய வந்து எத்திக்ஸ் புக்கில் இருக்குது ஸோ எதிக்ஸ் புக்கை கண்டிப்பாக படிச்சே ஆகணும் ஸோ இந்திய வரலாறும் பண்பாடும் அப்படின்ற தலைப்புக்கு மொத்தமாக படிக்க வேண்டியது முப்பத்தி ஏழு பாடங்கள் ஏற்கனவே வேர்டு ஸ்டடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்க இதே போல மற்ற தலைப்புகளுக்கும் என்னென்ன படிக்கணுமோ அதையுமே நான் வேர்டு ஸ்டடி அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அது ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து இந்திய ஆட்சியல் ஸோ இதுக்கு படிக்க வேண்டியது நாற்பத்தி ஒரு பாடங்கள் சரிங்களா டோட்டலாக நாற்பத்தி ஒரு லெசன்ஸ் நீங்கள் படிக்கணும்

ஸோ பட் அந்த தலைப்புக்கு இத்தனை பாடங்களை ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அடுத்து இந்திய பொருளாதாரம் இதில் முப்பத்தி ஆறு பாடங்கள் நீங்கள் படிக்கணும் ஸோ இதுல வரக்கூடிய ஒரு சில பாடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் நைன்லேயுமே வரும் சரிங்களா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அதுலேயுமே உங்களுக்கு கவர் ஆகும் அடுத்து இந்திய புவியியல் இதில் முப்பத்தி ஐந்து பாடங்கள் சரிங்களா இதில் வரக்கூடிய ஒரு சில லெசன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிட் நைன்லேயும் வரும் சரிங்களா ஸோ ஒரு சில பாடங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் ஏன்னா சிலபஸை உங்களுக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க இந்திய தேசிய இக்கத்துலேயும் ஒரு சில டாபிக் இருக்கும் யூனிட் எயிட்லேயும் இருக்கும் அதே போல யூனிட் எயிட்ல இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக் நமக்கு பெரியார் பற்றிய தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்திலையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லாம் யூனிட் எயிட்லயும் இருக்கும் ஐஎன்எம்லயும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும் சரிங்களா ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஐந்து சப்ஜெக்ட் சரிங்களா இந்திய வரலாறும் பண்பாடும் இந்திய ஆட்சியல் அதே போல இந்திய தேசிய இயக்கம் இந்திய பொருளாதாரம் இந்திய புவியியல் ஸோ இதுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணுன்றதை சொல்லிட்டா லெசன் கவுண்ட் இது எது நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஏழு நாப்பத்தொன்னு இருபத்தி நான்கு முப்பத்தாறு முப்பத்தி ஐந்து அடுத்து சயின்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வரலையும் இது எல்லாமே சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரலையும் எவ்வளோ லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது அறிவியல் இதில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் சரிங்களா ஸோ இதில் ஆறுலேருந்து பத்து வரலையும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா ஆறுலேருந்து பத்து வரலையும் எத்தனை பாடங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஃபிசிக்ஸில் முப்பத்தி ஆறு பாடங்கள் நீங்கள் படிக்கணும் டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி படித்தாலே முப்பத்தாறு பாடங்கள் நீங்கள் படிக்கணும் ஆறுலேருந்து பத்து வருலையும் அடுத்து வேதியல் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பாடங்கள் நீங்கள் படிக்கணும் அடுத்து உயிரியல் தாவரவியல் விலங்கியல் ரெண்டுமே சேர்ந்து உயிரியல் அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து தாவரவியல் விலங்கியல் அப்படின்ற டாபிக் குரூப் ஃபோரில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு மொத்தமா எத்தனை பாடம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி எட்டு பாடங்கள் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ அதே போல எக்ஸாம் பிசி எக்ஸாமாக இருக்கலாம் அதே போல ஃபாரஸ்ட் கார்ட் பாரஸ்ட் ஜென்ம எல்லா விதமான தேர்வுக்கும் முக்கியமா லேப் நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இயற்பியல் முப்பத்தாறு வேதியியலில் வேதியியல் உயிரியலில் உயிரியல்ல முப்பத்தி எட்டு லெசன் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் அதாவது யூனிட் எயிட் புக்கு டோட்டலாக எவ்வளோ லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு இது ரெண்டா பிரிச்சிருப்போம் வால்யூம் ஒன் அதே போல வால்யூம் டூ அப்படின்ட்டு சரிங்களா வால்யூம் ஒன்ல ஐம்பத்தி நான்கு லெசன்ஸ் இருக்கும் அதே போல வால்யூம் டூவில் முப்பத்தி ஆறு லெசன் இருக்கும் டோட்டலாக தொண்ணூறு லெசன் சரிங்களா யூனிட் எயிட்டை பொறுத்தவரையும் நிறைய லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன லெசன்ஸா இருக்கும் ஸோ படிக்க ரொம்ப தான் இருக்கும் எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பெரிய லெசன்ஸா இருக்கும் மற்றபடி நீங்க ஹிஸ்ட்ரிலேயோ இல்ல பொது தமிழ் அட்வான்ஸ் தமிழ் படிக்கக்கூடிய பாடங்கள்லாம் தான் ரொம்ப சின்ன சின்ன பாடங்களாக இருக்கும் ஸோ ஈஸியாக அவங்களால கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப முக்கியமாக நம்ம வாலிம்டூவில் நூல்வெளிலாம் கொடுத்துருப்போம் திருக்குறள்லாம் கொடுத்துருப்போம் ஸோ திருக்குறள் நல்லா படிச்சினாவே யூனிட் எய்ட்டுக்கு நிறைய மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஹிஸ்டியில் ஒரு சில லெசன்ஸ் இங்கேயும் கவர் ஆகும் ஐநில் வரக்கூடிய நிறைய லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கவர் ஆகும் சரிங்களா ஸோ யூனிட் எயிட் அப்படின்ற பார்த்திங்கனா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூப் ஃபோர் விஓ அதே போல் டிஎன்இபி மற்ற எக்ஸாம்க்குலாம் உங்களுக்கு யூனிட் எயிட் தேவைப்படாது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டே இந்த எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க ரெஃபர் பண்ணி படிக்கலாம் புக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐநம் எக்னாமிக்ஸ் ஜியாகிரபி இது எல்லாமே டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி வரும் சரிங்களா நான் இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய ஆட்சியல் இந்திய தேசிய இயக்கம் இந்திய பொருளாதாரம் இந்தியாவின் புவியியல் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்னு இருபத்தி நான்கு முப்பத்தாறு எல்லாமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தி மூணு லெசன்ஸ் வரும் அதே போல சயின்ஸ் சரிங்களா இது வந்து சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தாறு முப்பத்தி முப்பத்தெட்டு டோட்டலா நூற்றி மூணு லெசன்ஸ் வரும் அடுத்து யூனிட் எயிட் யூனிட் எயிட்ல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு பிளஸ் முப்பத்தாறு டோட்டலாக தொண்ணூறு லெசன்ஸ் இருக்கும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து டென் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் டென் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் புக்ஸ் சோசியல் த்ரீ புக்ஸ் வந்து சயின்ஸ் புக் அதே போல யூனிட் எயிட்ல ரெண்டு வால்யூம் வால்யூம் ஒன் வால்யூம் டூ ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஒரே டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்க முடியும் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதே போல அதிகமாக இருக்க வெப்சைட் போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் டென் புக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது ரூபா வரும் ஆவரேஜா ஒரு புக்கான காசு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எம்பத்திரெண்டு ரூபா வரும் சரிங்களா சோசியல் ஃபைவ் புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அடுத்து சயின்ஸில் இருக்கக்கூடிய த்ரீ புக்ஸ் எட்நூத்தி முப்பது ரூபா வரும் யூனிட் எயிட் புக் மட்டும் ரெண்டு வாளியும் சேர்த்து நானூற்றி நூறுரூவா வரும் சரிங்களா ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெப்சைட் போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அதே போல் மூன்று நண்பர்கள் இல்ல நான்கு நண்பர்கள் சேர்ந்து இந்த மாதிரி டென் புக்ஸ் பல்காக நீங்கள் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் ஸோ அதை பத்தி ஆல்ரெடி நம்ம போஸ்ட் கொடுத்துருவோம் வீடியோ கொடுத்துருவோம் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரையும் புக்ஸை வந்து தனித்தனி புக்காக ஆர்டர் பண்ணாம ஒரே டைம் வந்து டென் புக்ஸ் ஆவோ இல்ல நிறைய செட் நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் சரிங்களா முடிஞ்ச வரையும் டென் புக்ஸாக வாங்கிக்கோங்க தனித்தனி புத்தகமாக வாங்க வேண்டாம் நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரிக்கு பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி அந்த இண்டெக்ஸ் பேஜஸ் எல்லாமே பிடிஎஃப் நம்ம கொடுத்துருப்போம் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அதே போல் இந்திய ஆட்சியல் இந்திய தேசிய இயக்கம் பொருளாதாரம் போல் புவியியல் சயின்ஸில் கூடிய த்ரீ சப்ஜெக்ட் இது எல்லாத்தையுமே வந்து இண்டெக்ஸ் பஜ்ஜஸ் வந்து அடுத்த வீடியோக்குள்ள அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமான குடும்பம் கட்டளைத்துவம் ஆற்றலைவர் நன்றி வணக்கம்